வெல்கம் டு திருச்சி சமையல். நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்வேன்ட்டு வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தலாம். முதல்ல சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி 5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அது பாஸ்மதி ரைஸில் 5 கிலோ சிக்கன், 5 கிலோ அரிசி. வாங்க இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். அதனால் விறகடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. சட்டி அடுப்பில் வச்சுட்டு 1 கிலோ அரிசிக்கு 100 நெய், 5 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ நெய். இப்போ நம்ம 1/2 லிட்டர் நெய் சேர்த்துருக்கோம். நெய் வந்து 1/2 லிட்டர் சேர்த்தோம். அதே அளவு எண்ணெயும் 1/2 லிட்டர் சேர்ப்போம். 1 கிலோவுக்கு 100 எண்ணெய், 5 கிலோவுக்கு 500 எண்ணெய். எண்ணெயும் நெய்யும் சமமாக தான் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 10 துண்டு பட்டை, 10 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 5 கிலோவுக்கு 2 கிலோ வெங்காயம். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். பிரியாணிக்கு வெங்காயம் வதங்க லேட்டாகவும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்க லேட்டாக தான் ஆகும். அதுக்காட்டி நீங்கள் போய் தக்காளி, மல்லி, புதினாலாம் கட் பண்ணுறாங்க, அதை போய் கட் பண்ணிடுங்க. நாங்கள் வெங்காயம் வதங்குற டைமில் வந்து நாங்கள் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 5 தடவை. ஃபஸ்ட்டு டைம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சும்மா தான் வாஷ் பண்ணோம். நல்லா சிக்கனை 5 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, மஞ்சத்தூள் உப்பு போட்டு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்தோம். நெக்ஸ்ட் டைம்லாம் சும்மா தான் வாஷ் பண்ணி எடுத்தோம். ஏன்னா வாடை இருக்கக்கூடாது சிக்கனில். வெங்காயத்தை இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 1 கிலோ நீங்கள் செய்கிறாந்தா 100 கிராம் போதும். நாங்கள் 5 கிலோ செய்கிறனால 500 கிராம் சேர்த்துக்கிறோம். பூண்டும் அதே அளவு தான். நீங்கள் 1 கிலோ செய்கிறனால நீங்கள் 100 கிராம் சேர்த்துக்கலாம். நாங்கள் 5 கிலோ செய்கிறனால 500 கிராம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கிலோ செய்கிறாந்தா நீங்கள் வந்து 300 கிராம் போதும். நாங்கள் வந்து 5 கிலோ செய்கிறனால 1/2 கிலோ தக்காளி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். அவங்க காரத்துக்கு தகுந்த மாட்டோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உரப்பு நிறைய சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நாங்கள் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் தான் சேர்க்குறோம். நீங்கள் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. எதனாலனா அந்த கலர் வரணும். அதனால நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சோம்ல, அது வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் சிக்கனை மட்டும் சேருங்க. சிக்கனோட ஸ்மெல் இல்லாமல் அது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா சுருள வதக்கிக்கோங்க, கவுச்சி இல்லாமல். அப்போ தான் நம்மளுக்கு மட்டன் பிரியாணி மட்டும் டேஸ்ட் கொடுக்கும். சுருள நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதோட சிக்கன் பிரியாணி ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு அதிக டைம் ஆகும், சிக்கன் அப்படி இல்லை. சிக்கன் பிரியாணி வதக்கிற டைமும் டம் போடுற டைமும் தான், அதனால் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும், அதனால் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கனும் இது கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்கிறனாலவே கல்லுப்பு தான் சேர்ப்பாங்க, நீங்கள் வேணும்னா தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு உங்கள் இஷ்டப்படி சேர்த்துக்கோங்க, ஆனால் 1 படிக்கு 1 கைப்பிடி அளவுன்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல ஏலக்காய், அதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மசாலா பவுட்ரு தான், அதனால் இது கூட மிக்சியில் அரைச்சி வச்ச நம்ம பட்டை, ஏலக்காய் பொடியை இது கூட சேர்த்துக்குவோம். அதில் என்னென்ன போட்டோன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3 சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்னா நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணியும் சேர்க்கணும். நீங்கள் 1 வழக்கு அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 வழக்குக்கு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாட்டோம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் 5 கிலோ அரிசி சேர்த்தனால அதுக்கு தகுந்த மாட்டோம் தண்ணியும் சேர்த்துருக்கோம். இது பாஸ்மதி அரிசினால் 1:1 தான் தண்ணி சேர்க்கணும், அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்காதீங்க. தண்ணி கொதி வரதுக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை 5-6 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆனால் ஊற வைக்கணும். நாங்கள் 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துருக்கோம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணியோட நிறையா போயிடுச்சுன்னா அவ்வளோதான் பிரியாணி கொலக்கொலன்ட்டு ஆயிரும். அதனால் தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தகுந்த மாட்டோம் லெமன் சேர்க்கணும், அதனால் 4 லெமனை நாங்கள் வந்து புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க, விதை இல்லாமல். நல்லா புளிஞ்சு இது கூட விதை இல்லாமல் சேர்த்துக்கலாம் வடிகட்டி. இது எல்லாத்தையும் நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாஸ்மதி அரிசினால அடிக்கடி கிண்டக்கூடாது, 1 டைம் கிண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டில் 1 டைம் கிண்டணும், இப்போ 1 டைம் கிண்டிக்கலாம், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் இதை பார்த்து தான் நீங்கள் கிண்டணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் உப்பெல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தாட்டினா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா இந்த டைமில் தான் நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம்லாம் செக் பண்ண முடியாது, இல்லைன்னா அரிசி வெந்துடும். கொஞ்ச நேரம் தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு. திரும்ப நம்ம ஒன் டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாஸ்மதி அரிசினால பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அரிசி உடஞ்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காது. லாஸ்ட்டாக கொஞ்சோட நெய் வச்சுருந்தோம், அது வந்து பிரியாணிக்கு மேலே போட்டு நம்ம ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு டம்ப் போட போகிறோம். நெய் போட்டதுக்கப்புறம் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் மொத்தமாக இந்த பிரியாணிக்கு 3 times தான் மிக்ஸ் பண்ணோம். நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, பிரியாணி அரிசி வந்து குட்டி குட்டியாக உடஞ்சி போய் கிடக்கும். அதனால் நாங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணி டம்ப் போட போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ டம்போட பிரியாணி கரெக்டாக இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நாங்கள் மூடி போட்டு மூடி நீங்கள் இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்போட கறியை வந்து இந்த மூடிக்கு மேலே வச்சுருங்க. அடுப்பை பிரிச்சுட்டு நெருப்பை மட்டும் அள்ளி இதுக்கு மேலே வைங்க. இது கரெக்டாக 20 நிமிஷம் டம்மில் இருக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த நெருப்பை பிரிச்சுட்டு போய் பார்க்கலாம். நெருப்பை கொட்டிட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching.